Welcome to our channel. So, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான வெப்சைட் அப்படினு சொல்லலாம். இது ஏன் சொல்ல வரேன் அப்படினு சொன்னா எல்லாரோட மொபைல் ஃபோன்லயே வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா அந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். நம்ம ஜஸ்ட் மொபைல் ஃபோன் வாங்குனாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் கொடுத்திருப்பாங்க. சோ அது என்ன அப்படின்றது வந்து பார்க்க போறோம். அண்ட் நம்மளோட சேனல் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா giveaway வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2 giveaway முடிஞ்சி இது 3rd giveaway. இந்த தேர்ட் giveaway வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வந்து பாத்தீங்கன்னா giveaway வந்து கொடுக்குற மாதிரி நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். சோ இந்த 2000ல நீங்க வந்து வின் பண்ணனும் அப்படி நினைச்சீங்க அப்படினா நீங்க 3 ஸ்டெப் வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணனும். அதாவது இந்த வீடியோ கீழ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணி ஏதாவது ஒரு சோஷியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் தேர்ட் giveaway winner நீங்களா கூட இருக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் 2 giveaway winner நீங்க பார்க்கல அப்படி சொன்னா நம்மளோட சேனல்ல கம்யூனிட்டி டேப்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ஆபீஸ்ல வந்து அப்லோட் பண்ணிருப்பேன். சோ அதே மாதிரி தான் இந்த தேர்ட் giveaway வந்து பாத்தீங்கன்னா ரேண்டமா செலக்ட் பண்ணி வெப்சைட்ல போட்டு ரேண்டமா செலக்ட் பண்ணி அதுக்கு உண்டான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஆபீஷியலா நம்ம வந்து வீடியோவை அப்லோட் பண்ணிடுவோம். சோ நீங்க இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படினு சொன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வெப்சைட்ஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமாக பார்த்துருப்போம். காப்பி பேஸ்ட்டு, டேட்டா என்ட்ரி அண்ட் வந்து பார்த்தா கேப்சா என்ட்ரி இந்த மாதிரி நிறையா பார்த்துருப்போம். பட் இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஒரு செம்மையான வெப்சைட், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெப்சைட்டு. ஏன் சொல்ல வரேன், எதுக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். இதில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு டைப்பிங்கோ எந்த ஒரு கேப்சாவோ எதுவுமே இது பண்ண போகிறது கிடையாது. நம்மளுக்கு இந்த வெப்சைட் மூலிமா ஒரு மெயில் வரும். அந்த மெயிலை வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு ஒரு ரீப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோ ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வெப்சைட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் என்ன ஒரு கொடுக்குறாங்க, எந்த மாதிரி மெயில் வரும், எப்படி ஒர்க் பண்ண போறோம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வெப்சைட் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி வந்துங்க. ஸோ வந்தவனே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் இதில் என்னென்னலாம் ஒர்க் கொடுக்குறது, எப்படிலாம் ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓரலாம் வந்து என்னன்றதை வந்து நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். அண்ட் வரக்கூடிய மெயிலே எது மாதிரி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ கீழே வந்து கொடுத்துருப்பாங்க யூ கேன் ஏர்ன் மணி ஆன்லைன் பை ஃபாலோவிங் த சிம்பிள் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணணும் டெய்லியும். ஸோ லாகின் பண்ணால் தான் நம்மளுக்கான மெயில் வந்து வரும். ஸோ செம்மையான வெப்சைட் ரியலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து வெப்சைட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெப்சைட்டு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயிலை போய் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அது வந்து ஆல்ரெடி நம்ம எப்பயும் போல வாட்ஸ்அப் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் வரக்கூடிய மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீப்ளை பண்ணணும். அவ்வளோதான். லாகின் பண்ண போகிறோம், மெயில் வரப்போது, அந்த மெயில் வரதை வந்து படித்து பார்த்துட்டு வந்து ரீப்ளை பண்ண போகிறோம். அண்ட் 3வது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான பேமெண்ட் வந்து கொடுத்துட போகிறாங்க. அவ்வளோ இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆக்டிவிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க அண்ட் எவ்வளோ பேருக்கு இது ரூபீஸ் வந்து பேட் பண்ணியிருக்காங்கன்னு காமிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 1 lakh சம்திங் இருக்குது. மெயில் வந்து எவ்வளோ தருவாங்க அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரூபீஸ் வந்து பேட் எவ்வளோன்றதும் கொடுத்துருக்காங்க. 14 இருக்கும். இதில் வந்து கிட்டத்தட்ட மில்லியன் சம்திங் அந்த ரேஞ்சிலலாம் அதிக அளவு யாருமே யூஸ் பண்ணலை. ஸோ இதுதான் ஓரளவு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 8 பேர் யூஸ் பண்ணி இருக்காங்க. ஸோ அவங்களோட ரெக்கமெண்ட் தான் இது. நான் கிட்டத்தட்ட ஒரு 4 days வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ செம்மையான வெப்சைட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச வெப்சைட்டு. ஸோ இதோட அபவுட் எல்லாத்தையுமே நான் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் செக் பண்ணி பார்க்குறாங்க, செக் பண்ணி பார்த்துங்க. ஒரு ஒரு அருமையான வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ரைட். இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். அதை கிளிக் பண்ணி வந்துங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு 4 ஸ்டெப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம், இது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அவங்க வந்து ஒரு கார்ட்டூன் ஃபார்மேட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே நீங்கள் வந்து பார்க்குறாருந்தா பார்த்துங்க. இந்த படிக்க போகிறோம் சென்ட் அண்ட் மெயில் அண்ட் ரீப்ளே. ஸோ அவங்க வரக்கூடிய மெயிலை வந்து கிளிக் பண்ணிட்டு ரீப்ளே பண்ண போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது வந்து கார்ட்டூன் ஃபார்மேட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை தான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து சொன்னேன். ஓகே, லாக்கிங்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த இதில் அக்கௌண்ட் இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அவங்க இருக்கவங்க வந்து இதில் பண்ணிக்கோங்க. இல்லைனா கிரியேட் நியூ அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதை கொடுத்துருங்க. இல்லை நான் டேரெக்டாக மேலே போய்க்கிறேன்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கொடுத்துருங்க. அண்ட் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ்ஸு, பாஸ்வேர்டு இதை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவிர தேங்க்யூ ப்ளீஸ் வெரிஃபை யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எ வெரிஃபிகேஷன் மெயில் ஹேஸ் பின் சென்ட் யுவர் இமெயில் அட்ரஸ். ஸோ நம்ம எந்த ஒரு மெயிலுமே எந்த ஒரு இதுலையுமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவனே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான மெயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயில் ஐடிக்கு வந்து போகும். ஸோ அந்த மெயிலுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க வந்து கீழே கொடுத்துருப்பாங்க ப்ளீஸ் click on the verification link to complete your registration and get 250 in your mailrubies.com wallet அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வெரிஃபை பண்ணாமல் இருந்தால் அந்த 250 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய mailrubies.com வாலெட்டில் வந்து இதாகும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேடிஎம், ஃப்ரீ ரீசார்ஜ், ஃபோன்பே, ஏதாவது கூகுள் பே இந்த இதற்கு மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயிலுக்கு வரக்கூடிய லிங்க் ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஐடி வரும். ப்ளீஸ் வெரிஃபை யுவர் mailrubies அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் யூ ஜாயின் mailrubies, ப்ளீஸ் வெரிஃபை யுவர் இமெயில் அட்ரஸ் டு ப்ரொசீட் ஃபர்தர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்களாக உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடும். So இப்போ பாத்தீங்க அப்படினா என்னோட பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 250 ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி இன்டிவிஜுவல் पर्सनஸ் வந்து பாத்தீங்கன்னா லாகின் பண்ணி வந்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 250 வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்து பாத்தீங்கன்னா மெயில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்றது மூலமா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மணி earn பண்ணலாம் அப்படின்றது கொடுத்திருப்பாங்க. அப்புறம் உங்க फ्रेंड्स எல்லாம் நீங்க வந்து ரெஃபர் பண்றது மூலமா எவ்வளவு அப்படின்றது வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இதெல்லாம் ஒரு சிம்பிளான ஒரு இதுதான். சோ நீங்க ரெஃபர் பண்ற மூலமா வந்து பாத்தீங்கன்னா கீழ கொடுத்திருப்பாங்க ரெஃபர் friends and get 3 each. அதாவது ஒவ்வொரு पर्सनஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்வைட் பண்ற மூலமா 3 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா earn பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிருக்காங்க. அது வந்து ஏதோ ஒரு சோஷியல் மீடியா anyone. சோ உங்களுக்கு நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அப்படி சொன்னா நீங்க வந்து இத பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து ரெஃபர் பண்ணி வந்து earn பண்ணிக்கலாம். ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பேலன்ஸ். இது வந்து என்னோட ஒன்ஸ் உள்ள வந்து நான் லாகின் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வரக்கூடிய அந்த 250 கான மணி ரூபீஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு earn பண்ண போறோம் அந்த ரூபீஸ் இது வந்து கரண்ட் பேலன்ஸ் வந்து காமிக்கும். வித்ரா பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். PhonePay like Paytm, PayPal இந்த ரேஞ்சில் இருக்கும் பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ மொபைல் நம்பர் வித்ரா அமௌண்ட்டு அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதோட இதில் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி இது பண்ண போகிறோம் பேடிஎம்மா ஃப்ரீ ரீசார்ஜா ஃபோன்பேவான்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 500 இது பண்ணுற மாதிரி இருக்கும். 500ன்றது ஒன்றுமே கிடையாது. இப்போ 250 இருக்குன்னா நான் இன்னும் 4-5 ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுற மூலியமாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மெயிலை வந்து சென்ட் பண்ணுற மூலியமாவோ ஈஸியாக வந்து நான் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இதுதான் இந்த விதத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வித்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ரைட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அந்த இதெல்லாம் பார்த்துக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸ் மேலே இருக்கும். இன்பாக்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் வெயிட் டேஷ்போர்ட் போய்க்கலாம். ஸோ ஒரு சிம்பிளான எனக்கு பிடிச்ச ஒரு இதுன்னே சொல்லலாம். இந்த வெப்சைட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெப்சைட்டு. ஓகே இதை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்பாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் வெயிட் இதை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து பண்ணிட்டு போயிடலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒவ்வொன்றும். இதுதான் நம்மளுடைய ஒர்க். இதே பார்த்தீங்கன்னா கீழே $20 வந்து ரூபீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப ஒரு 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 சிம்பிளான ஒர்க்கு. ஸோ இதுவுமே இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்துடுறேன்னு அண்ட் ரீடம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கிஸ்டி எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் வெயிட். ஸோ ஃபஸ்ட் அது கிஸ்டி அப்புறம் வந்து பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறதா பார்த்துக்கலாம். பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ அந்த தான் பேமெண்ட் ப்ரூஃபு. ஓகே அதர்வைஸ் நம்ம வந்து இப்போ வந்து நம்மளுடைய ஒர்க்கை வந்து பார்த்துடலாம். ஜஸ்ட் வெயிட் இன்பாக்ஸ் போயிடுறேன். ஓகே இன்பாக்ஸ் போயிட்டேன். ஸோ ஃபார் லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது ஒன்று கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்தது தான். ஓகே ஃபார் லைக் இப்போ இதை கொடுக்குறேன். ஹூண்டாய் கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ டாடா மோட்டாரவே கொடுக்குறேன். டாடா மோட்டாருக்கான மெயில் வந்து இது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் வெயிட். ஸோ அதில் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ சென்ட் மெயில் அண்ட் ரீப்ளே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கானது வந்து பார்த்துருக்கா $20 வந்து நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் அவங்க வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். கிளிக் ஆன் சென்ட் மெயில் பட்டன் அண்ட் கெட் த ஆஃபர் ஆன் யுவர் மெயில் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம வந்து சென்ட் பட்டனில் வந்து கீழே இது வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கிளிக் ஆன் த ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் இமெயில் அண்டு ரீப்ளே வித்தவுட் சேஞ்ச் எனி திங். அதாவது நம்ம சென்ட் பண்ணக்கூடிய அந்த மெயிலை வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் ரீப்ளே பண்ணணும். அதே மெயிலுக்கு வந்து ரீப்ளே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபாலோ த செகண்ட் ஸ்டெப். மணி வில் பி கிரெடிட் இன் டு யுவர் அக்கௌண்ட் இன் 30 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதாயிரும் கிரெடிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கே. ஃபார் லைக் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சென்ட் பண்ணுறேன். வேறு எல்லாத்தையும் நல்லா ரீட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ரீட் பண்ணிட்டேன். ஓகே சென்ட் மெயில் அண்டு ரீப்ளேன்றதை கொடுக்குறேன். ஜஸ்ட் வெயிட். நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த மெயில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ அந்த மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் போகும். ஓகே ஓகே கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மெயிலுக்கு வந்து ஆஃபர் இமெயில் ஹேஸ் பீன் சென்ட் டு யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் இமெயில் அட்ரஸ். ஸோ என்னோட மெயில் அட்ரஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயிலை போய் செக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் வெயிட். ஸோ மெயிலுக்கு போயிட்டேன். நான் மெயிலுக்கு போயிட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு எனக்கு டாடா மோட்டார்ஸ் டூ அஃபிஷியலி டிஸ்கண்டினியூ நானும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு ரீப்ளே அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை நல்லா பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கோங்க. என்னெல்லாம் வாசிக்கணுமோ பார்த்துக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி இதெல்லாம் ரீப்ளே ரீட் பண்ணிட்டேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு ரீப்ளே அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அஃபீஷியலாக எப்படி நம்ம வந்து ஒரு மெயில் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்திருக்கு. ஸோ அந்த மெயில் வந்தவொடனே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்குது. சென்ட் பண்ணுற மாதிரி எப்படி நம்ம நார்மலாக வந்து ஒரு மெயில் சொன்னோம்னா அதே மாதிரி ஆரோ மார்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே சென்டிங் இருக்குது. சென்ட் ஆயிடுச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ கிளிக் நோ மோர் அபவுட் யுவர் ரீப்ளே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி பார்க்குறதா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட்டிங் ஃபார் யுவர் ரீப்ளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஜஸ்ட் வெயிட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் செக்கிங் யுவர் ரீப்ளேட் மெயில் இட் மேக் அப் up to 30 seconds இருக்கு. So just wait பண்ணுங்க. So ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப கஷ்டமானதுலாம் கிடையாது. வரக்கூடிய மெயில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீப்ளை பண்ணி சென்ட் பண்ண போறோம், அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. ஸோ இந்த காருக்கான மெயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்தது. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இதை பற்றின மெயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து சென்ட் பண்ணியாச்சு. மெயில் சென்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதுக்கு போய்க்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு இதுவுமே, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா மெயில் செக் பண்ண போகிறீங்க, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ 30 செகண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒர்க்கான மெயில் வந்து ஒர்க் பண்ணதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிரெடிட் ஆகிரும். ஸோ இதே மாதிரி தான் கீழே கூடிய ஒவ்வொன்றையும் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ண போகிறீங்க, அதுக்கு ரீப்ளை பண்ண போகிறீங்க, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் இன்வைட் பண்ணுற மூலிமா வந்து ஏர்ன் பண்ணி, இதில் 2 விதம். ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுற மூலமாக ஏர்ன் பண்ணிக்கலாம், ரெண்டாவது வந்து மெயில் பண்ணுறது மூலிமா ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த 2 விதத்தில் தான். ஸோ இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. காப்பி பேஸ்ட்டோ டேட்டா என்ட்ரி மாதிரிலாம் கிடையாது. சிம்பிளாக ஒர்க் பண்ணிட்டு போய் கிடைக்கலாம். மொபைல் ஃபோனில் நம்ம இருக்கக்கூடிய மெயில் அப்ளிகேஷன் வச்சு ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன், சிம்பிளான ஒரு ஒர்க்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒர்க்கை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும்னு நான் வந்து விரும்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அகைன் இதாக ஒரு வீடியோ வந்து மீட் பண்ணலாம். பாய். தேங்க்யூ.